வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கை நீட்டிக்க வாய்ப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் இன்று முக்கிய ஆலோசனை. அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவையில் பேச சமமான வாய்ப்பு வழங்கப்படும். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. வலுவான அரசை கட்டியெழுப்ப திமுகவுடன் இணைந்து பணியாற்றுவோம். முதலமைச்சர் ஸ்டாலின் உடனான சந்திப்புக்கு பிறகு ராகுல் காந்தி ட்வீட். 10ஆம் வகுப்பு மாணவர்களின் சான்றிதழ்களில் மதிப்பெண்கள் இடம்பெற வழிவகை செய்ய வேண்டும். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் வேண்டுகோள். கோவில் சொத்துக்களை அபகரித்திருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரையில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. திமுக ஆட்சியில் தமிழகம் மீண்டும் இருளில் மூழ்க தொடங்கியுள்ளது. முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி விமர்சனம். காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர் தனுஜா ராஜன் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். குழந்தைகளின் ஆபாச படங்களை பகிர்தல் தீவிரமாக அணுக வேண்டிய பிரச்சினை. உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராக வேண்டிய சூழல் தற்போது ஏற்பட்டுள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. திமுக ஆட்சியில் பல்வேறு பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. பாஜக மாநில தலைவர் எல் முருகன் விமர்சனம். டெல்டா பகுதிகளில் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும். அமைச்சர் சக்கரபாணி உறுதி. பாலியல் புகாரில் கைது செய்யப்பட்ட சிவசங்கர் பாபாவுக்கு மாரடைப்பு. சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையிலிருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றம். தலைமறைவாக இருந்த பப்ஜி மதன் கைது. தருமபுரியில் சுற்றி வளைத்து கைது செய்த தனிப்படை போலீஸ். நடிகை சாந்தனி அளித்த பாலியல் புகார். முன்னாள் அமைச்சர் மணிகண்டனை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைப்பு. பாலியல் குற்ற வழக்குகளை விரைவாக முடிக்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை. தமிழகத்தில் ரத்து செய்யப்பட்ட 10 ரயில்கள் ஜூன் 20ஆம் தேதி முதல் மீண்டும் இயக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கர்நாடகாவில் அரசியல் குழப்பம் எதுவும் இல்லை. அம்மாநில முதலமைச்சர் எடியூரப்பா உறுதி. மைக்ரோசாப்ட் நிறுவன தலைவரானார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சத்யநாதெல்லா. சமூக வலைதளங்களில் குவியும் பாராட்டு. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை மோதல் இரண்டுக்கும் தயாராக இருக்க வேண்டும். வடகொரிய அதிபர் கிம் பேச்சு. கோவை நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.